சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். துளசியை தானமாக வழங்கலாமா? துளசியை நீங்கள் தானமாக கொடுத்து இருக்கிறீர்களா? அன்னதானம், இரத்த தானம் உள்பட நீங்கள் எத்தனையோ தானங்கள் செய்திருப்பீர்கள். ஆனால் துளசியை நீங்கள் தானமாக வழங்கியிருக்கிறீர்களா? ஒரு தடவை துளசி இலைகளை தானமாக கொடுத்து பாருங்கள். அது தரும் மேன்மைக்கு நிகராக எதுவுமே இருந்தது இல்லை என்பதை உணரலாம். மேலும் துளசியை தானம் செய்தால் 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியமும் பலனும் கிடைக்கும். எப்போது தானம் செய்தாலும் எதை தானம் செய்தாலும் அதனுடன் சேர்த்து ஒரு துளசி இலை வைத்தே தானம் செய்ய வேண்டும் என்று தர்ம சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துளசியின் வேரில் தேவர்களும் தேவதைகளும் வாசம் செய்கிறார்கள். எனவே மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய இந்த துளசியை வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம். வீட்டு மாடத்தில் வைத்திருக்கும் துளசி செடியை தெய்வமாக கருதி சுமங்கலி பெண்கள் தினமும் வழிபாடு செய்ய வேண்டும். துளசி செடிக்கு தினமும் காலை மாலை என இரு நேரமும் பூஜை நடத்த வேண்டும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் என்ற சுபக்ருது வருடம் மார்கழி மாதம் 27 நாள் ஆங்கிலம் 11 ஜனவரி 2023 புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இன்று சதுர்த்தி திதி. பிற்பகல் 12:51 வரை பின் பஞ்சமி திதி. இன்று மகம் நட்சத்திரம் காலை 10:38 வரை பின் பூரம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் காலை 10:38 வரை பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:33. இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் வடக்கு. சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு: இன்றைய புதன் கிழமையில் ஸ்ரீ துளசி மாதா, பெருமாள், தன்வந்திரி பகவான், நவகிரக புதன் பகவான் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன்: முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று காரிய தாமதம் ஏற்படலாம். நீங்கள் செய்யும் காரியங்களை இன்று கவனமுடன் செய்தால் இதை தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது. மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை செய்வதில் இன்று சற்று காலதாமதமாகும். அல்லது சில குறிப்பிட்ட காரணங்களால் வேலைகளை தாமதமாக செய்து முடிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று தடுங்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் வேலையில் இன்று கவனச்சிதறல்கள் ஏற்படலாம். இதனால் சுலபமாக செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் தடுங்கலாகி போவதால் இன்று முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். தேவையில்லாமல் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்காதீர்கள். இன்றைய நாளில் இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று கவலைகளை விட்டுவிட்டு தைரியமுடன் செயல்படுங்கள். நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும். வீண் குழப்பங்களால் உங்களுடைய வேலை திறன்தான் பாதிப்படையும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், நண்பர்களுடன் சற்று நேரத்தை செலவு செய்யுங்கள். உங்கள் பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், யாரிடம் பேசினாலும் கவனமுடன் பேசுங்கள். நீங்கள் பேசுவது உங்களுக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு அது தவறாகவே தெரியும். கவலைப்படாதீர்கள், இந்த நிலையும் மாறிப்போகும். இன்று வரவு செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், செய்யும் வேலைகளை நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்வது அவசியம். ஒரு வேலையை பலமுறை செய்வதைப் போல இன்றைய நாள் அமையும். நிதானம் தேவை. எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், நல்ல வியாபார வாய்ப்புகள் இன்று நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களின் சாத்தியங்களை ஆய்வு செய்த பிறகே வாக்குறுதி கொடுங்கள். குடும்பத்தினர் தரும் நல்ல அறிவுரை இன்று உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், கொடுக்கல் வாங்கலில் பணத்தை சரியாக பயன்படுத்துகிறீர்களா என்று சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை நீங்கி ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்வீர்கள்.
முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். பத்திரங்களை படித்து பார்த்து கையொப்பம் இடுவது மிகவும் அவசியம். 11வதாக கும்பராசிக்காரர்கள், உங்களை சுற்றியுள்ள அன்பார்ந்தவர்களிடம் இருந்து பரிசு இன்று நீங்கள் பெறுவீர்கள். இதனால் இன்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை பழுவினால் அல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் இதனால் குறைந்து போகும். குடும்ப பொருளாதார நிலை உயரும். 12வதாக மீனராசிக்காரர்கள், தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். சரி வியூவர்ஸ், துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.